இலங்கையில் ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழ் இனத்தை திட்டமிட்டு கொன்றளித்த சர்வாதிகார ராஜபக்சே குடும்பம் இன்று சொந்த நாட்டு மக்களின் புரட்சிக்கு அஞ்சி உயிர் பயத்தில் அங்கிருந்து தலைமறைவாகி உள்ளது குறித்து பார்ப்போம். இலங்கையின் தொடக்க கால கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதிவு வகித்த டி ஏ ராஜபக்சவின் வாரிசான மகிந்த ராஜபக்சே தனது சிங்கள பேரினவாத அரசியல் நடவடிக்கையால் 2005 தேர்தலில் இலங்கை அதிபரானார். விடுதலை புலிகள் அழித்தொழிப்பு என்கின்ற ஆயுதத்தை கையில் ஏந்திய அவர் தனது தம்பி கோத்தபய ராஜபக்சவை பாதுகாப்பு செயலாளராக்கி அவர் மூலமாக தமிழின அழிப்பை வேகப்படுத்தினார். அதன் விளைவாக 2009 மே 18 தேதி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கொத்துகுண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் பலியானார்கள். முப்பது ஆண்டு கால விடுதலை யுத்தம் அழிக்கப்பட்டதாக சிங்கள பேரினவாதம் கொக்கரித்தது. இதையடுத்து சிங்கள மக்களின் போற்றுதலுக்குரிய தெய்வமாக மாறிப்போன மகிந்த ராஜபக்சே அந்த ஆதரவை பயன்படுத்தி தனது சகோதரர்கள் வசில் ராஜபக்சே, சமல் ராஜபக்சே, மகன் நாமல் ராஜபக்சே ஆகியோரை அமைச்சராக்கினார். சகோதரர் கோத்தபய ராஜபக்சேவை அதிபராகவும் ஆக்கி காட்டினார். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே குடும்பமே 20 ஆண்டு காலமாக இலங்கையின் ஆட்சியில் அமர்ந்து செய்த ஒட்டுமொத்த ஊழல் இன்று மக்கள் புரட்சியாய் மாறியுள்ளது. கோத்தபய ராஜபக்சே எடுத்த தவறான பொருளாதார முடிவுகள் இன்று இலங்கை என்னும் தீவை பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளி மக்கள் புரட்சியும் தூண்டியிருக்கிறது. எந்த சிங்கள மக்கள் ராஜபக்சேக்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடினார்களோ அவர்களே இன்று காலில் போட்டு மிதிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மக்களின் கோப கனலை சமாளிக்க முடியாமல் மகிந்த ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே உள்பட குடும்பத்தினர் அரசியல் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஏற்கனவே இலங்கையில் இருந்து ஆகாய மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சேவும் ஆம்புலன்ஸ் மூலம் அதிபர் மாளிகையை விட்டு ஓட்டம் பிடித்ததோடு நாட்டை விட்டும் வெளியேறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயிரக்கணக்கில் கொழும்புவில் திரண்டு புரட்சிகள் ஈடுபட்டுள்ள மக்கள் அதிபர் மாளிகையை கைப்பற்றியிருக்கிறார்கள். தமிழ் இன அழைப்பில் வாழ்ந்தவர்கள் இன்று வீழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் ஆட்சியாளர்கள் இலங்கையின் பொருளாதார சிக்கலுக்கு என்ன தீர்வு வழங்க இருக்கிறார்கள் என்பதே இப்போது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆசான்.